இந்தியாவில் வேற யாருமே எடுக்க முடியாத மிக அற்புதமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டை, நான் இந்துவாக பிறந்தேன் இந்துவாக சாகமனேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் பெரும்பான்மையாக இருக்கிற ஒரு இந்து மதத்துக்கு எதிராக மிகப்பெரிய போரை நிகழ்த்தியவர் வேற யாரும் கிடையாது. யார் யார் பண்ணது இந்த மாடர்ன் இந்தியாவை வடிவமைக்க, இந்தியா இந்து மதத்தால் எவ்வளவு சீரழிந்து கிடக்கிறது அப்படின்னு சொல்லி அந்த டெக்ஸ்டை மாத்துறதுக்கு வாங்க நம்ம வந்து பௌத்தர்களாக மாறலாம்னு சொல்லிட்டு மிகப்பெரிய புரட்சியை நிகழ்த்தினார். அந்த குரல் அன்னைக்கு விமர்சிக்கப்பட்டது. அந்த குரல், நீ தனித்து நிற்கிற, நீ மக்களோடு சேரல, வா நம்ம டிஸ்கஷன் பண்ணோம், உன்னுடைய டிஸ்கஷன் எப்படி இருக்கணும், நீ உன் லாங்குவேஜை மாற்றிக்கோ. அவருடைய லாங்குவேஜ் இங்கிலீஷ் பேசுறதை கேட்டிருக்கீங்களா இல்லையா? பயங்கர ஸ்டைலாக பேசுவார். உன் லாங்குவேஜை நீ மாற்றிக்க முடியாது, நான் அப்படி தான் நான் பேசுன்றாரு. நீ ஏன் ட்ரெஸ்ஸை போடுற, நீ ஏன் கோட்டு சூட் மாட்டிக்கிற, நீ ஏன் ஷூ போடுற, உன் ஜனங்கள் இப்படி இல்லையேன்னு கேட்குறாங்க. என் ஜனங்கள் இப்படி மாறினா நான் போடுறேன்றாரு. ஸோ அன்னைக்கு வந்து இந்தியாவின் மகாத்மா அப்படின்னு சொல்லப்படுற காந்தியை ஏன் அவ்வளவு வெளிப்படையாக விமர்சித்தார், ஏன் அவர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணல? அண்ட் அன்னைக்கு வந்து கம்யூனிஸ்ட் அமைப்புகள் இருந்தது, ஏன் அவங்க கூட சேர்ந்து அவர் வேலை செய்யலை? அன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பு மிக என்ன ஈஸியாக அம்பேத்கரை வந்து தனக்கு கூட்டின்னு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பை அவங்க ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க, ஏன் அவங்க கூட அவர் போல? ஏன் பல முற்போக்கு அமைப்புகள் அன்னைக்கு இருந்தது, இல்லை பல அமைப்புகள் வந்து தீவிரமாக போராடி கொண்டிருந்தார்கள், ஏன் அவர்கள் யாருமே வந்து அம்பேத்கரோடு சேர்ந்து இணைந்து வேலை செய்யலை? அப்போ அவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்து என்னவாக இருக்கும் யோசிச்சு பாருங்களேன். இந்தியாவின் மிக முக்கியமான அரசியல் கட்சியான காங்கிரஸை வெளிப்படையாக எதிர்க்கிறார். காங்கிரஸும் காந்தியும் தீண்டப்படாதவர்களுக்கு செய்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக்கே போடுறாரு. அந்த புக்கு போடுறதுனால என்னை தூற்றுவார்கள், வாய்ப்பு கிடைத்தால் என்னை எரிப்பார்கள், கிழித்து அந்த புத்தகத்தை போடுவார்கள், என்ன வேளாம் செய்வார்கள், ஆனால் நான் யாரை பற்றும் கவலைப்பட போவதில்லை, என் மக்களுக்கு காங்கிரஸ் என்ன தீங்கு செய்ததோ அதை நான் பேசியே ஆவேன்னு சொல்கிறேன். ஸோ இந்த வாய்ஸ் மேலே நமக்கு ஏதாவது ஒரு என்ன சொல்கிறது, அது மேலே வந்து ஏதாவது நமக்கு வந்து ஒரு என்ன சொல் சந்தேகம் இருக்கா? அந்த வாய்ஸ் எவ்வளோ தனித்துவமான வாய்ஸ். அந்த வாய்ஸ் அன்றைக்கி தனியாக தான் பேசிச்சு, தனியாக தான் கத்துச்சு, தனியாக தான் இருந்தது. ஆனால் அந்த வாய்ஸை காங்கிரஸ் முதற்கொண்டு ஒட்டுமொத்த அமைப்பும் அவரை வந்து என்ன சொன்னாங்க, ஆங்கிலேயரின் கைகூலினானாங்க. அவர் தனித்து நின்று போராடிட்டு இருக்காரு. காங்கிரஸ் வந்து காந்தியடிகள் வந்து எரவாடா சிறையில் வந்து தனி உண்ணாவிரதம் இருக்கிறாரு. அப்போ வந்து அந்த நாடே கொந்தளிக்குது. அவரை குளம் மிரட்டல் செய்கிறார்கள். யார் கூட வந்து நின்னது அன்னைக்கு அவர் கூட? ஆனால் அவரை வந்து தன்னை விட்டு குத்தாரா எங்கேயாவது? ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். ஏன் பிடிவாதமாக இருந்தார்? அவர் பேசுகிற கொள்கையில் நியாயம் இருந்தது. தன்னுடைய மக்களுக்காக என்றைக்குமே அவர் தன்னை விட்டு கொடுக்காத ஒரு ஆளாக இருந்தார். சமரசம் இல்லாத மிகப்பெரிய போராட்டவாதியாக இருந்தார். ஆனால் அன்னைக்கும் இன்னைக்கு சொல்கிற மாதிரி இந்த தலித் உகமையை நம்ம பேசணும், இது ஒரு ஜாதி அமைப்பு, இது தனித்து நிற்கிறீங்க, இது ஒரு ஐடென்டி பாலிடிக்ஸ், அதே குற்றச்சாட்டுகளை பாபா சாஹேப் அம்பேத்கர் மீதும் வைத்தார்கள். பாபா சாஹேப் அம்பேத்கரை ரொம்ப மோசமாக விமர்சித்தார்கள். அவர் வந்து ஆங்கிலருடைய கைக்குழி, அவர் வாங்கிட்டார், அது பண்ணிட்டார், இது பண்ணிட்டார்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமாக விமர்சித்து கூட அவர் கடைசி வரைக்கும் தன்னுடைய கருத்தில் ரொம்ப பிடிவாதமாக இருந்தார். காங்கிரஸை மிக தீவிரமாக எதிர்த்தார், மற்ற அமைப்புகளை எதிர்த்தார், இந்து அமைப்புகளை எதிர்த்தார். இது இப்போ இது வந்து என்ன பிரச்சனை இருக்குன்னா, பொது சமூகத்தில் நம்ம யார், பொது சமூகத்தில் நம்ம இப்படி ஒரு வகைமையை உருவாக்குறதுனால நமக்கு என்ன மாதிரியான விமர்சனங்கள் வைக்கப்படும், நம்ம இப்படி பேசுகிறதுனால இது எல்லாருமே அக்செப்ட் பண்ணப்படுற ஒரு பாலிடிக்ஸாக மாறுமா? இல்லை, நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். ஃபஸ்ட்டே துணை முத்திரை தனித்து விடப்படுவீர்கள், அவ்வளோதான். நீங்கள் தனித்து விடப்படுவீர்கள். அப்புறம் நீங்கள் வந்து இங்கே பொது சமூகம் ஒன்றுமையாக இருக்கிறத வந்து நீங்கள் வந்து கலைக்கிறீங்க. இது எல்லாமே பாபா சாஹேப் மேலேயும் வந்து வைக்கப்பட்ட ஒரு விமர்சனம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஒரு சின்ன லென்த்தான ஸ்பீச் தான், தேசத்தை பார்த்துக்காதீங்க, ஏன்னா கொஞ்சம் தேவை. சின்ன பயம் இருக்குது. நம்ம பேசுகிற பாலிடிக்ஸில் நிறைய பேருக்கு வந்து விமர்சனங்கள் இருக்குது. நம்ம பேசுகிற லாங்குவேஜ் வந்து நிறைய பேர் டிஸ்கனெக்ட் ஆகியிருக்காங்க. நம்ம பேசுகிறத வந்து கரெக்டாக தப்பா அப்படின்றதுல வந்து விவாதிக்கவே நிறைய பேர் இருக்காங்க. அதனால் நம்ம கூட நெருங்க கூட நிறைய பேர் யோசிப்பாங்க. ஈவன் தலித்ஸ் கூட வந்து நிறைய பேர் வந்து நம்ம பேசுகிறத அது எப்படி எடுத்துப்பாங்கன்ற ஒரு பிரச்சனைக்கு நினைக்கிறேன். ஆனாலும் நான் தொடர்ந்து அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். எனக்கு என்ன வேணுமோ அதை ட்ரை பண்ணிட்டே இருக்கேன். அதில் நிறைய விமர்சனங்கள் அடிக்கடி வந்திருக்கு. அந்த விமர்சனம் செய்கிறதுனால நான் அவங்களை விட்டு விலகி நான் போனதே இல்லை. ஏன்னா அவர்களுடைய எழுத்துக்கள் தான் என்னை வந்து பயங்கரமாக ஸ்ட்ரென்தன் பண்ணிச்சு. ஸோ அந்த எழுத்துக்கு இப்போ மிகப்பெரிய வலிமை இருக்கிறதா நான் பார்க்குறேன். இது ஒரு தலித் ஹிஸ்ட்ரி மந்த்து. பாபா சாஹேப் அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி இந்த மாதம் முழுவதும் வந்து நம்ம வரலாற்று மாதமாக, தலித் வரலாற்று மாதமாக
நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கிறோம். ஸோ இந்த தலித் வரலாற்று மாதம் ரொம்ப எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ஆனது அப்படின்றது வந்து எனக்கு தெரியும் அப்படின்ற அளவுக்கு நான் அதை வந்து உங்ககிட்ட நான் நிறைய டைம் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் பேசுனது தான் திருப்பி பேச போகிறேன், ஏன்டா அவன் திருப்பி ஒரே டெக்ஸ்ட்டே முன் வச்சு பேசிகிட்டே இருக்கிறானே அப்படின்றது சில பேருக்கு வந்து தோணலாம். ஆனால் வேறு வழி இல்லை, இதை அப்படியே பேசி பேசி தான் நம்ம வந்து இதை அடுத்துக்கடுத்துக்கு கொண்டு போக வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா குறிப்பாக தலித் வகைமை எவ்வளோ அவசியம்ன்றதை வந்து நம்ம வந்து தயவு செஞ்சு புரிஞ்சுக்கணும். தலித் வகைமை என்பது ஒரு சாதி சார்பு அப்படின்ற ஒரு இடத்துல வந்து யாராவது சுருக்குவார்கள்னா அவங்க அவ்வளவு அந்நியாயமானவர்கள்ன்றதை நான் வந்து வெளிப்படையாகவே அறிவிக்கிறேன். தலித் வகைமைக்கு யார் எதிராக இருக்கிறார்களோ, தலித் வகைமை என்பது ஒரு சாதி சார்ந்தது யார் சொல்கிறாங்களோ அவர்கள் வந்து நிச்சயமாக அறிவற்றவர்கள்னு சொல்லிட்டு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஏன்னா தலித் வகைமையை ஒட்டி ஒரு வரலாற்று ரீதியாக நம்ம ஒரு பார்வைக்கு நம்ம வந்து போகலாம். பாபா சாஹேப் அம்பேத்கர் அவர் யார் நமக்கு எல்லாருமே தெரியும். அவர் இந்தியாவில் அவருடைய பங்கு, இந்தியாவை ஒரு மாடர்ன் இந்தியாவை உருவாக்குவதில் அவருக்கான பங்கு வந்து நமக்கு வந்து நிச்சயமாக தெரியும். ஆனால் மாடர்ன் இந்தியாவில் ஒரு சுதந்திர போராட்ட காலகட்டத்தில் இந்தியா முழுவதும் இருக்கிறவர்கள் சுதந்திரத்துக்காக பாடுபட்டு கொண்டிருந்த போது ஒரு மனிதன் ஒரு கனவு கண்டு கொண்டிருந்தான். அது ஒரு தனி மனித கனவு. அது வந்து இன்க்ளூசிவ், அதாவது என்னென்னா ஒரு பொது சமூகம் காணாத ஒரு தனித்த கனவு. அந்த கனவுக்கு யாரெல்லாம் வந்து கை கோத்திருப்பார்கள் என்று நீங்கள் யோசிங்களே. அந்த டைமில் பாபா சாஹேப் அம்பேத்கர் கூட யாரெல்லாம் ஒன்றிணைந்து வேலை செஞ்சாங்க. அன்றைக்கி பல கட்சிகள் இருந்தது, பல அமைப்புகள் இருந்தது. யாராவது வந்து பாபா சாஹேப் அம்பேத்கர் கூட அவர் கண்ட கனவை நினைவாக்குவதற்காக அவர் கூட யாராவது கை சேர்த்து கொண்டார்களா? ஏன் வந்து கை சேர்க்கலை? தலித் பார்வை ரொம்ப ரொம்ப அவசியம், இம்பார்ட்டன்ட். அது காலத்தால் மறுக்க முடியாது. காலத்தால் வந்து அவர்கள் எதிர்கொள்ள ஆரம்பிக்க வேண்டிய சூழலை, நிர்பந்தத்தை நம்ம உருவாக்கியே ஆக வேண்டும். ஸோ தலித் பார்வையை நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா டெஃபினட்டாக வாங்க, எல்லாரும் ஒன்று சொல்கிறோம். பாபா சாஹேப் அம்பேத்கர் வழியில் நின்று புத்தரின் கண் திறந்து அவர் கூட சேர்ந்து பௌத்தத்தை உள்வாங்கி இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குமான அற்புதமான ஒரு பயங்கரமான ஒரு ஸ்பேஸை உருவாக்க நம்ம எல்லாருமே சேர்ந்து வேலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வகையில் வந்து எல்லாருமே வந்து அழைக்கிறோம். அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இவ்வளோ பேர் வந்து உட்காந்து எல்லாருமே வந்து தலித்து கிடையாதுன்னு எனக்கும் தெரியும், நான் தலித் நிறைய பேர் இருக்கிறீங்க. ஏன் வந்து இதை நான் பேசுகிறேன்னா இதில் இருக்கிற உண்மையை நம்ம எல்லாருமே புரிஞ்சிக்கணும். ஏன்னா தொடர்ந்து அப்படியே தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. இது வேணுமா வேணாமா, இது இருக்குதா இல்லையா, இது ஏன் பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படின்றது வந்து நிறைய இருக்குது. இதோட பெர்ஸ்பெக்டிவை நம்ம தயவு செஞ்சு புரிஞ்சிக்கணும். இது வந்து தவறே கிடையாது. இந்த தவறில்லை அப்படின்ற ஒரு எண்ணத்துலேருந்து வெளியே வந்து இதை நம்ம சரியாக அண்டர்ஸ்டாண்ட் புரிஞ்சுக்கிட்டோன்னா இதை நம்மளால் இன்னும் சரியாக புரிஞ்சுக்கணும். நிறைய நாந்தல் டிரெக்டர்ஸ் கூட படம் பண்ணுறாங்க. அவங்க வந்து நிறைய, இப்போ கூட நான் நிறைய படம் பார்க்குறேன், எல்லா படத்துலையும் வந்து சாதி குறித்து ஒரு எண்ணங்களை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அது என்னவாக இருக்குதுன்னா ஒரு பொது சமூகம் ஒரு காஸ்ட் இண்டஸ்ட்ரோட மனநிலையிலேருந்தே வந்து சாதியை பார்க்குறதுல உருவாகிற பிரச்சனை தான். அந்த பிரச்சனை நம்ம புரிஞ்சுக்கிறோம். எவ்வளோ நம்ம பார்த்து பார்த்து போங்க, ஓகே ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு வந்துனே இருக்கிறோம். சரி இப்பயும் அப்படியே சொல்லிட்டே இருந்தோன்னா அப்புறம் வந்து அடுத்த கட்டம் ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப காட்டமான விமர்சனத்தோடு இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் நம்ம சண்டை தான் போட்டுக்கணும். என்னடா அவனுங்க இப்படி பேச, நம்ம அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை எடுக்கிறோமே, நீங்கள் அதை கூட அப்ரிஷியேட் பண்ண மாட்டேன்னா என்ன பண்றது, நீ எடுக்கிறது தப்பா இருக்குது, பிரச்சனையே அங்கதானே, நீ இந்த லைஃபை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றியே, இந்த லைஃப் தலித் லைஃபை புரிஞ்சிக்கவே மாட்டேன்றியே, கருக்கு பாமா அவங்க கருக்கு படிச்சுட்டேன்னா கொஞ்சம் புரிஞ்சிக்கலாம்ல உனக்கு, அந்த மாதிரி தான் அது. ஸோ அந்த மாதிரி வந்து இந்த லைஃபை புரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் வந்து கொஞ்சம் சிரத்தை எடுக்கணும். ஏன்னா இந்த வாழ்க்கை முற்றிலுமாக சனாதனத்துக்கு எதிரான ஒரு வாழ்க்கை. ஸோ அதனால் கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் இங்கே இருக்குது. அவர்ணர்களுக்கும் சவர்ணர்களுக்கும் இருக்கிற அந்த கல்ச்சர் டிஃப்ரென்ஸ் தான் இங்கே இருக்கிற படைப்புகள் வழியாக வந்து நம்ம வந்து காட்டிகிட்ருக்குறோம். ஸோ அந்த படைப்பை வந்து நம்ம சரியாக அந்த தலித்து ஓர்மை, தலித்து லைஃபை, தலித்து இயக்கவியில் நம்ம சரியாக புரிஞ்சிக்கணும் அப்படின்றது வந்து என்னுடைய உரையின் நோக்கமாக இருக்குது. அந்த அதனால் எல்லாருக்குமே நன்றி. அண்டு இந்த வாடம் ஃபெஸ்டிவலில் பயங்கர சூப்பராக நடத்தி கொடுத்த பார்வையாளர்களுக்கு முதல்ல நன்றி. நிறைய பேர் டிஃப்ரெண்ட் பீப்புள் வந்து நிறைய பேர் வந்து நம்மக்கிட்ட வந்து கலந்துக்கிட்டாங்க. அதோடு இது வந்து சூப்பராக நடத்தி கொடுத்த கூகை திரைப்பட இயக்கம் தொடர்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அண்டு அதோடய நீலம் பப்ளிகேஷன் அண்டு நீலம் தோழர், நீலம் சோசியல் தோழர்களுக்கு வந்து என்னுடைய மிகப்பெரிய நன்றி. அந்த பயங்கர சூப்பராக நம்ம கூடவே வந்து சப்போர்ட் பண்ணாங்க. வேற யாரா? நீலம் புக்ஸ் நான் சொல்லிட்டேன்டா. வேற ஆள் தானா?
ஆ நீலம் பண்பாட்டு மையம். ஸோ நீலம் பண்பாட்டு மையம் மாதிரி எல்லா தொழிலுக்கும் நன்றி. அண்ட் இதோட வந்து நிறைய ஓவியர்கள் நம்ம கூட வந்து சப்போர்ட் பண்ணாங்கன்னா, நடராஜன் தலைமையில் நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணாங்க. செம்ம சூப்பரான ஒரு ஓவிய கண்காட்சியாக அது வந்து இருந்தது. அண்ட் வந்து ஃபோட்டோகிராஃபி வந்து இளமரது வந்து ஒருங்கிணைச்சார். அவரோட அவர் ஒருங்கிணைச்சதில் நிறைய ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து வந்து கலந்துக்கிட்டாங்க. அண்டு நாடகம் வந்து நம்முடைய தாமு ஒருங்கிணைச்சா, அவனுடைய தலைமையில் நிறைய பேர் வந்து நாடகங்களை வந்து பண்ணாங்க. அண்டு வந்து ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் வந்து என்னுடைய உதவிக்கணர்கள் அண்ட் கூகை சேர்ந்து எல்லாருமே வந்து அதை வந்து பண்ணாங்க. அண்ட் அவர்களுக்கும் வந்து மிகப்பெரிய நன்றிகள். அந்த அந்த இந்த நிகழ்வை தொடர்ந்து நடத்துவதற்கு பெரிய ஒத்துழைப்பை தருகிற, அன்பை பகிர்ந்து கொள்கிற அனைத்து தோழர்களுக்கும் என்னுடைய மிகப்பெரிய அன்பும் மகிழ்ச்சியும் வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து பகிர்ந்துக்கிறதுல பெரிய நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அண்ட் இது அம்மா சொன்ன மாதிரி இது டியூட்டிமா, நிச்சயமாக அது இங்கே எல்லோருடைய டியூட்டிமா இது மாறிட்டுருக்கு. நாங்கள் தொடர்ந்து இது ஒரு தனி ஆள் கிடையாது, எல்லோரும் சேர்ந்து தான் இது வந்து நாங்கள் பண்ணுறோம். அண்ட் வந்து இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இதில் வந்து ஒரு பங்கு இருக்குது. அண்ட் ஐயாவுக்கு ஒரு நன்றி, எல்லாருக்குமே நன்றி. அண்ட் டாக்குமெண்ட்ரி எட்ட விஜய் அண்ட் டீம் வந்து உண்மையிலே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்யூ அண்ட் சூப்பர். ஜெய் பீம்.